செங்கோல் பெண்ட் ஆயிடுச்சுங்கிறார். உங்கள் கூட வைரமுத்து அவர்கள் மீது 19 கேசஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அன்னைக்கு செங்கோல் பெண்ட் ஆகலையா? மேற அதே செங்கோல் நீங்கள் கையில் வைக்கலையா? அன்னைக்கு செங்கோல் எங்கே போச்சு? தமிழ்நாட்டில் செங்கோல் இல்லையா? வைரமுத்து ஒருத்தரின் மீது 19 பேர், 19 பீப்புள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அந்த சிங்கரை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? சமுதாயத்தில் புறக்கணித்து அவரை எந்த இதுக்கு கூப்பிடக்கூடாது. ஏன்னா யூ கண்ட்ரோல் த பிளடி மீடியா, யூ கண்ட்ரோல் த பிளடி சினிமா. அவங்க தனியாக கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி சார், ஒரு எஃப்ஐஆர்னாச்சு போட்டிங்களா? போர் அடிச்சதுன்னா உங்களுடைய அப்பா யாரை கூப்பிட்டு கவிதையை பாட சொல்லுவார்? வைரமுத்தோரை கூப்பிட்டு தானே கவிதையை பாட சொல்லுவார். செங்கோல் பெண்ட் ஆகணும், நாங்களும் பார்த்துருக்கேன். உங்கள் செங்கோல் பெண்ட் ஆகலையா? இன்னைக்கு டெல்லியில் ஜந்தர மந்தரில் எஃப்ஐஆர் போடப்பட்டு முறையாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்க அன்னைக்கு வந்து பர்மிஷன் இல்லாமல் நடந்து போகும்போது போலீஸ்காரனை பூ பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பான். நேற்று நீல இரவில் ஒரு வெள்ளை கனவு, சக்கர நாற்காலியில் வந்தார் தமிழின் சக்கரவர்த்தி. நலமா தம்பி என்றார். எத்துணை காலமாயிற்று, அந்த கரகரக்கும் கரகரப்பிரியா கேட்டு அவர் கைகளை பற்றினேன், என் கண்களில் ஒற்றினேன். அவர் விரல்களில் வழிந்தது என் கண்களின் மழை. தமிழ்நாடு நலமா, தமிழர்கள் நலமா, தளபதி நலமா என்றார். தமிழ்நாடு நலமே, தமிழர்கள் நலமே, தளபதியைத்தான் ஐயா, முட்கள் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கின்றன. தளபதியைத்தான் ஐயா, முட்கள் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கின்றன. அவர் ரோஜா, முட்கள் முத்தமிடாமல் என்ன செய்யும் என்றார். அவர் ரோஜா, முட்கள் முத்தமிடாமல் என்ன செய்யும் என்றார். ரத்தம் வராதா என்றேன். முட்கள் உரசுவதால் ரோஜாவில் அத்தர்தான் வருமே தவிர ரத்தம் வராது என்றார். தமிழரிடம் வாங்கி தமிழரையே அடிப்பதுவா செங்கோல் என்றேன். தமிழரிடம் வாங்கி தமிழரையே அடிப்பதுவா செங்கோல் என்றேன். டெல்லிக்கு எப்போதும் சொந்த வானிலை இல்லை தம்பி என்றார். எப்படி என்றேன். இமாச்சல பிரதேசத்தின் குளிர், ராஜஸ்தான் பாலைவன வெப்பம், இந்த இரண்டும் தான் டெல்லிக்கு இரவல் வானிலை. சொந்தத்தில் சினிமா நடிகனும் ஒரு மனிதன் தானே, சினிமா நடிகன் என்பவன் ஒரு வாக்காளன் தானே, சினிமா நடிகனுக்கும் உரிமை உண்டு தானே, அவனும் இந்திய குடிமகன் தானே. அரசியலுக்கு சினிமா நடிகன் என்றோ, தனி மனிதன் என்றோ, கல்வியாளன் என்றோ வேறுபாடு கிடையவே கிடையாது. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், அரசியலை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம், உரிமை உண்டு. அரசியல் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதா என்பதுதான் முக்கியம். இந்த அரசு அரசு சேர்ந்து நமக்கு திமுக பின்னடைவை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? விஜய் அரசியல் உள்ளவர்கள் நான் அப்படி கருதவில்லை. அதற்குரிய காலமும் மிக குறைவாக இருக்கிறது. அதற்குரிய காலம் இன்னும் அதிகமாக வேண்டி இருக்கிறது. அதை கணிப்பதற்கு முதலில் ஒரு இப்போதுதான் பூ பூத்திருக்கிறது, அது பிஞ்சாகுமா காயாகுமா கனியாகுமா என்பதை காலம் பொறுத்திருந்து கணித்து சொல்ல வேண்டும். ஹீரோ தான் நடிச்சிட்டாலே மக்கள் பிரதிநிதியாக வந்துடலாம், முதல்வர் ஆகலான்ற நினைக்கிறதே ஒரு கேவலமான செயல்னு சீமான் சொல்கிறார். அது திரைப்பட பலங்களில் இப்போ அரசியலுக்கு சினிமா நடிகர் வர்றது தப்பு இல்லைன்னு ஐயா சீமான் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சீமான் சொல்வது என்ன தெரியுமா? நடிகராக இருப்பது மட்டுமே அரசியலுக்கு தகுதியாக முடியாது என்று சொல்லுகிறார். சரிதானே? நடிகராக மட்டுமே இருக்க முடியாது, அவர்களுக்கு மட்டுமே அரசியலுக்கு முழு தகுதி வந்து விடாது. நடிகர் என்ற அறிமுகத்தோடு அந்த சமூக அக்கறையும் ஆற்றலும் லட்சியமும் வேண்டும் என்று அவர் கருதுவது தவறில்லையே. அது ஒவ்வொரு தமிழனும் கருதக்கூடிய கருத்து தானே. அதை பிழை என்று கருத முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆளுநர் வந்து எதிராக செயல்படுறாரு. இந்த விவகாரத்தை தமிழ்நாட்டு ஆளுநர் இன்னும் மிகச்சரியாக தமிழ்நாட்டு அரசோடும் தமிழ் மக்களோடும் ஒத்துழைக்க வேண்டும், தமிழ் மக்களின் மனநிலையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது.